கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா. மாதவனுடைய மகிழ்ச்சியான மகாலட்சுமியினுடைய மகத்தான நாமங்களினுடைய மகிமையை வாரந்தோறும் அனுபவிச்சிருக்கோம். அந்த வரிசையில இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினுடைய 20வது நாமத்தினுடைய மகிமையை அனுபவிப்போம். விபாவரி அப்படிங்கிற திருநாமம் இது. பிராட்டி எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறாள். பரமாத்மாவுக்கே லக்ஷணமா இருக்கிறதுனால லக்ஷ்மி தேவின்னு அவளுக்கு பேருன்னு பார்த்தோம். இந்த லக்ஷ்மி தேவி நித்தியம் எம்பெருமானையே பார்த்துண்டு புஷ்டி அடைஞ்சதுனால அவளுக்கு நித்திய புஷ்டா அப்படிங்கிற நாமம் வந்தது அப்படிங்கறத போன வாரம் பார்த்தோம். இப்படி எம்பெருமானோடையே இருக்கக்கூடிய லக்ஷ்மி தேவி அவனுக்கு பல பெருமைகள் சேர்க்கிறாளாம். அதுல இவள் சேர்க்கக்கூடிய ஒரு பெருமையை இன்னைக்கு அனுபவிக்கலாம். கட்டோபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத் ரொம்ப அழகான ஒரு வாக்கியத்தை சொல்றது. இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு இடத்துல சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை, மின்னலும் இல்லை, ஆனா ஒரு ஜுவால ஒளி இருக்கு. இந்த ஒளி எங்கேந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, ஒளிமயனான ஒத்தன்கிட்டேந்து வந்துதான். அந்த ஒளிமயனானவன் தான் இந்த உலகத்தையே பிரகாசமா ஆக்கறான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லித்து. இதே வாக்கியத்தை முண்டகோபனிஷத்திலையும் பார்க்கலாம், ஸ்வேதாஸ்வேதர உபனிஷத்திலையும் பார்க்கலாம். மூணு உபனிஷத்துக்கள் ஒரே வாக்கியத்தை திரும்பி திரும்பி சொல்றது. இதுக்கு காரணம் என்ன? இந்த வாக்கியம் ரொம்ப முக்கியமா ரொம்ப அழகான சில கருத்துக்களை நம்மளுக்கு சொல்றதாம். அந்த கருத்துக்களை நம்மளுக்கு அழகா நம்மளுடைய ஆச்சாரிய சார்வபௌமர் சுவாமி எம்பெருமானார் எடுத்து கொடுக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல. மூணு கருத்துக்கள் இந்த வாக்கியம் சொல்றது அப்படிங்கிறார் ஸ்ரீபாஷ்யக்காரர். அது என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம், பரமாத்மாதான் எல்லா ஒளிமயமான வஸ்துக்களுக்கும் மூலமா இருக்கான், சோர்ஸாக இருக்கான். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், பரமாத்மாதான் எல்லா ஒளிமயமான வஸ்துக்களுக்கும் சக்தியை கொடுக்கறான். மூன்றாவது விஷயம், பரமாத்மாதான் ஒளிமயமான வஸ்துக்கள்லயே ரொம்ப பெரியவன், அதனால அவனுக்கு முன்னாடி எல்லா ஒளிமயமான வஸ்துக்களும் நிழலை போல இருக்கு அப்படின்னு விட்டான். இதை ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்கலாம். ஒரு விளக்கை ஏத்தணும்னா அதுக்கு மூலப்பொருட்கள் முதல்ல வேணும். விளக்கு, எண்ணெய், திரி அதெல்லாம் வேணும். இந்த மாதிரி மூலப்பொருட்களாகவும் எம்பெருமானே ஆறாம். அடுத்தது, அந்த ஒளி வரவழிக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும். அதாவது விளக்கை ஏத்தணும்னா ஒரு வெத்து குச்சியை வச்சு நெருப்பை உண்டாக்கி ஏத்தணும். அந்த சக்தியை கொடுக்கணும். அந்த சக்தியாகவும் எம்பெருமான் தானே இருக்கான். மூன்றாவது விஷயம் என்னன்னா, ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். பட்ட பகல்ல சூரிய வெளிச்சம் இருக்கும் பொழுது ஒரு சின்ன விளக்கையோ ஒரு பல்பையோ போட்டு வச்சா அது எப்படி மங்களான பிரகாசத்தோட இருக்குமோ, அந்த சூரியனோட கம்பேர் பண்ணும் பொழுது, அதே போல பிருகத்தான ஒளிமயனான எம்பெருமானுக்கு முன்னாடி எல்லா ஒளிமயமான வஸ்துக்களும் நிழலை போல இருக்கும் அப்படின்னு விட்டார். ரொம்ப அழகான இந்த கருத்துக்களை கீதையிலேயே எம்பெருமான் அற்புதமா ஒரு ஸ்லோகத்துல சொல்றான். யகதம் தேஜோ ஜகத்பாசயதேகிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ த
தத்தேஜோ வித்மாமகம் அப்படிங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா கீதையில். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன பொருள்னா, எந்த ஒளியினால சூரியன் இந்த ஜகத்தையே பிரகாசமாக்குறானோ, எந்த ஒளி சந்திரனுக்குள்ள இருக்கோ, எந்த ஒளி அக்னியில இருக்கோ, அது எல்லாம் என்னை சேர்ந்தது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொன்னார். இதுக்கு சுவாமி ராமானுஜர் தன்னுடைய கீதா பாஷ்யத்துல அழகா கருத்து சொல்றார். என்னன்னா, இந்த சந்திரனுக்கோ சூரியனுக்கோ அக்னிக்கோ ஒளியை தேஜஸை கொடுக்கக்கூடிய சக்தி எம்பெருமானை சேவிச்சதுனால கிடைச்சிது அப்படிங்கிறார். அதாவது உலகத்துல எந்த ஒரு வஸ்து ஒளிமயமா இருக்கோ, தேஜஸை கொடுக்கக்கூடியதா இருக்கோ, பிரகாசமா இருக்கோ, அது எல்லாம் தன்னுடைய ஒளியை தேஜஸை பிரகாசத்தை எம்பெருமானுடைய பிரசாதமாக பெற்றுக்கொண்டது அப்படிங்கிறத சொல்றார். எம்பெருமான் அப்பேற்பட்ட ஒளிமயன், தேஜோமயன், பிரகாசவான். இந்த எம்பெருமானை பத்தி சீதா பிராட்டி ரொம்ப அழகா ராமாயணத்துல ஒரு விஷயம் சொல்றார். அனன்யா ராகவேணாகம் பாஸ்கரேன பிரபாயதா அப்படின்னா, எம்பெருமானை நான் எப்பொழுதும் விட்டு பிரியறதில்லை. எப்படி சூரியனை விட்டு அதோட பிரபை பிரியறதில்லையோ அதை போல அப்படின்னா, இதிலேருந்து என்ன தெரியறது? எம்பெருமானுடைய ஒளி, அந்த ஒளிமயனுடைய ஒளியானது வேற யாரும் இல்லை, பிராட்டி லக்ஷ்மி தேவி. இப்பேற்பட்ட ஒளிமயனான எம்பெருமானுக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய இவளுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியவள்னு பேரு. ஒளியை கொடுக்கக்கூடியவள்னா சம்ஸ்கிருதத்துல விபாவரி அப்படின்னு அர்த்தம். இத அடியேனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அற்புதமா ஒரு நிருக்தி ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். பாசா யஸ்யா விபாதி சர்வமிதி யஹா ப்ரோக்தோ ஹரி பிரம்மசஹா யத் பாசா நிதராம் விபாதி கமலா தஸ்மாதியம் ப்ரோச்யதே தத்வஜ்ஞைஸ்து விபாவரீதி சகலைஸ்தன்மங்களம் பாஸ்யத் திரவியஸ்யாபி ததேவ நாம கலிதம் சாபாசயேன்னஸ்மான். விபாவரி அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அற்புதமான அர்த்தமும் சொல்றார் அடியனுடைய ஆச்சாரியன். விபாவரினா ராத்திரிக்கு பேருண்டு. ராத்திரின்னு அர்த்தம், சம்ஸ்கிருதத்துல எந்தெந்த சப்தங்களுக்கெல்லாம் ராத்திரின்னு அர்த்தம் வருதோ அந்தந்த சப்தங்களுக்கெல்லாம் மஞ்சள் அப்படிங்கிற அர்த்தமும் வரும் அப்படின்னு அடியனுடைய பிராச்சாரியன் ஆசுகவி சார்வபௌமர் ஸ்ரீநிதி சுவாமி சொல்லுவார். அதனால விபாவரிங்கிற சொல்லுக்கு மஞ்சள் அப்படிங்கிற பொருளும் உண்டு. மஞ்சள் அப்படிங்கிறது மங்களமயமான வஸ்து. அதனால இந்த மங்களமயமான விபாவரியை ஸ்ரத்தையுடன் தியானம் பண்ணி அவளுடைய திருநாமத்தை ஜபிச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால விபாவரியான லக்ஷ்மி தேவிய சேவிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா மங்களங்களையும் பெற்று வாழ்க்கை பிரகாசமாக அமையறதுக்காக பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். விபாவர்யை நமஹா.